நம்ம இதுவரைக்கு புலன் விசாரணையை பற்றி பார்த்துருக்கோம். அது முடிஞ்ச பிறகு எப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கோங்கதான் பார்த்தோம். இப்போ அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு நீதிமன்றத்துக்கு போகிற விஷயங்களை தொடங்க நடவடிக்கைகள் தொடங்குவதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு வழக்கு தொடங்குதுக்கு என்னென்ன கண்டிஷன் வரணுங்கிறத 190-199 வரைக்கும் சொல்லலாம். இது மேஜிஸ்ட்ரேட் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரோம். 190 புலன்கொள்ளுதல் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க, காக்னிசன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில். காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ், ஒரு குற்றம் செய்யப்பட்டது என்று புலன்கொள்ளுகிறார். நல்லா பார்த்தீங்கன்னா இவர் குற்றவாளின்னு அவர் செய்யலை, ஒரு கொலை நடந்ததுங்கிறதான் அங்கே ஒரு புலன்கொள்ளுதல் நடக்கு. காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ், ஆளல்ல. அப்போ குற்றம் நடந்ததுன்னு அவர் தெரிஞ்ச பிறகு, அவர் மனதில் குற்றம் நடந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு தான் அதை யார் செய்தாங்க அடுத்த லெவலில் போகிறோம். அதுக்காக தான் பிரிவு 190 குற்றங்களை புலன்கொள்ளுதல்னு கொண்டு வாங்க. இந்த அத்தியாயத்தின் விதிகளுக்கு உட்பட்டு முதல் வகுப்பின் எந்த நடுவரும் துணைப்பிரிவு 2 கீழ் இதன் சார்பாக சிறப்பு அதிகாரம் பெற்ற 2 வகுப்பு எந்த நடுவரும். அப்போ காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸுங்கிறது சொல்லக்கூடியது குற்றத்தை புலன்கொள்ளுதல் முதல் வகுப்பில் உள்ள மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டில் ஸ்பெஷல் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் செய்யலாம். சரி, அவர் எப்பெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விதமான சூழ்நிலைகள். அத்தகைய குற்றத்தை உருவாக்கும் பொறுமையுடன் ஒரு குற்ற முறையீடு கிடைத்தவுடன் அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நம்ம 156 பார்க்கையில் அங்கே பார்த்தோம், உங்கள்கிட்ட போலீஸு 156-154 அதில் காவல்துறை அதிகாரியிடம் கொடுத்தாங்க, அவர் ஏற்றுக்கிடலை. சூப்பரண்டண்ட் ஆஃப் போலீஸுக்கு போகிறாங்க, அங்கே அவர் ஏற்றுக்கிடலைன்னா நடுவர்கிட்ட கொடுக்கலாம். அதுதான் இது ஃபஸ்ட்டு. குற்றத்தை உருவாக்கும் அந்த ஃபேக்டோடு சேர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கிடச்சிருக்கு, ஒன்று. அல்லது குற்றத்தை உருவாக்கும் பொறுமையுடன் காவல்துறை அறிக்கை கிடைக்கி. 3, காவல்துறை அறிக்கையை தவிர வேறு எந்த நபரிடம் அல்லது அவரது சொந்த அறிவின் அடிப்படையில் பெறப்பட்ட தகவலின் பேர். தனக்கா தெரிஞ்சிட்டு தானே ஒரு வழக்கா இப்படி ஒன்று விசாரி அப்படின்னு எடுக்கலாம். அத்தகைய குற்றம் செய்யப்பட்டது என புலன்கொள் செய்யலாம், அங்கே ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு எடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. இதைத்தான் உட்பிரிவு 2 என்ன சொல்லுதாங்க, விசாரிக்க வழக்கு விசாரணை செய்ய 2 வகுப்பு நடுவருக்கு தலைமை நீதித்துறை நடுவர் அதிகாரம் கொடுக்கலாம். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு சொல்லுவாரு, இந்த வழக்குகளை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு. இது என்னென்னா குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை இல்லை, அங்கே குற்றம் உள்ளதை வச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு குற்றம் நடந்திருக்குங்கிறதான் பார்க்காங்க. இப்போது அந்த சாட்சியங்கள் வகைக்கெல்லாம் போகலை, ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் உரிமை இருக்க தவிர அதை தாண்டி விடலை. இப்போ நீங்கள் கொடுக்கறத வச்சு அவர் என்ன எடுக்கலாம், இறுதி அறிக்கையை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம், இல்லாட்ட இன்னும் கொஞ்சம் விசாரின்னு சொல்லலாம், அல்லது ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை அழைக்க நேரடியாக அவரை குற்றம் சாட்டவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படிங்க சில உரிமைகளை கொடுத்துருக்காங்க. அதாவது புலன் விசாரணை முடிஞ்சு போச்சு, காவல்துறை அதிகாரி கொடுத்தாச்சுன்னா என்ன செய்ய போகிறாங்க, அப்போ நீங்கள் கொடுத்த அறிக்கைகளின் பேரில் அங்கே ஒரு குற்றம் செய்யப்பட்டதுன்னு புலன்கொள் செய்கிறார். இது 190. 191 குற்றம் சாட்டப்பட்டவரின் விண்ணத்தின் பேரில் வழக்கை மாற்றுதல். இவர் ஒருத்தர் புலன்கொள் செய்தால் எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கை வேறொரு நடுவர் விசாரிக்க கோரிக்கை விடுக்க அவருக்கு உரிமை உண்டு என்று கூற வேண்டும். அது வேணும்னா வேறு கோர்ட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லணும். குற்றவியல் நடுவர் குறிப்பிடக்கூடிய வேறு நடுவருக்கு மாற்றப்பட வேண்டும். இது ஒன்று. இனி வழக்கை நடுவருக்கு அனுப்பி வைத்தல், மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ்.
இப்போது பெரிய ஒரு நீதிமதி எடுத்தார்னா அவர் என்ன செய்ய, சின்னவங்களுக்கு அப்படி தள்ளி விட்டுறது, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ஒரு குற்றத்தை புலனாய்வு செய்த பின் விசாரணை மற்றும் வழக்கு விசாரணைக்கு அவருக்கு கீழ்நிலையில் உள்ள ஒரு நடுவருக்கு அனுப்பலாம். முதல் வகுப்பு நடுவருக்கு தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் அதிகாரம் அளித்திருந்தால் குற்றத்தை புலன்கோள் செய்த பின் தலைமை குற்றவியல் நடுவரின் பொது அல்லது சிறப்பு உத்தரவுப்படி குறிப்பிட்ட நடுவருக்கு அனுப்பலாம், அவர் விசாரிக்கார். புலன்கோள் செய்தது ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட், ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்னு சொன்னோம். அது இல்லாமல் தலைமை நீதிபதி தலைமை குற்ற சிஜிஐஎம் என்ன செய்யலாம், குற்றத்தை புலன்கோள் செய்த பின் வழக்கு விசாரணையை அவருக்கு கீழே உள்ள வேறொரு நடுவருக்கு மாற்றிவிடலாம். இதுக்கு பேர் மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 191 அமர்வு நீதிமன்றங்கள் வழக்கை புலன் சொல்லுதல். குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது அந்த சமயம் அமலில் உள்ள வேறு எந்த சட்டத்தினாலும் வெளிப்படையாக அதிகாரம் வழங்கப்பட்டால் ஒழிய அமர்வு நீதிமன்றங்கள் முதல் ஏற்பு விசாரணைக்காக ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு குற்றத்தை புலன்கொள்ளக்கூடாது. ஒரு வழக்கை அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பினால் அந்த வழக்கில் புலன்கோள் செய்யலாம். நேரடியாக ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு இல்லை, அமர்வு நீதிபதி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நேரடியாக ஒரு வழக்கை கொண்டு போக முடியாது, அவங்க எடுக்க முடியாது. அதில் தான் ஒரு வார்த்தையை சொல்லுதான், குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது வேறு சட்டம் சொல்லலைன்னா. டிஃபமேஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அமர்வு நீதிமன்றம் தான், வேறு நீதிமன்றம் இல்லை. அப்படி உள்ள சூழ்நிலையை தவிர வேறு எதுக்கும் ஒரிஜினலாக அவங்க வழக்கை விசாரிக்கக்கூடாது. ஏன் ஒரிஜினலாக வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு வச்சாங்கன்னா, இங்கே உள்ளதிலே பெரிய நீதிமன்றம் செஷன்ஸு ஹைகோர்ட்டுக்கு நேர கீழே இருக்குது, அங்கேயே போய் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா பிற அப்பீலுங்கிறது எங்கே போகும், ஹைகோர்ட்டுக்கு போகும், பிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அதனால் கீழ் நீதிமன்றங்கள் விசாரிக்கட்டும் அப்படிங்கிறத விட்டுருதாங்க. இந்த இதில் என்ன சொல்லுதாங்க, உனக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுக்காக நீ எடுக்காத, கீழே உள்ளவங்க ஐயா இந்த வழக்கு என்ன என் கையில் நிற்காது, நீங்கள் தான் பார்க்கணும், இது கொலை கேஸு, தண்டனை அதிகமாக கொடுக்கணும், உங்களுக்கு தான் பவர் இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கமிட்டட் டு இட் பை எ மேஜிஸ்ட்ரேட். நம்ம கீழே கொடுக்கத மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ், சிஜேஎம்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு கொடுத்தாங்கன்னா மேக்கிங் ஓவர் ஆஃப் கேசஸ். இது கீழ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை எடுத்துட்டாங்க, பார்க்காங்க, எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் வந்திருக்கு, வந்த பிறதான் பார்த்தா இது கொலை குற்றம், பெரிய தண்டனை கொடுக்கணும், நம்மளால் முடியாது அப்படின்னு செஷன்ஸுக்கு அனுப்பி வைக்காங்க. அதை வேணுமானா நீங்கள் புலன்கொள்ளலாம், இல்லாமல் செஷன்ஸ் நீதிபதி புலன்கொள்ளக்கூடாதுன்னு 193 சொல்லுவாங்க. அடுத்தது 194 கூடுதல் மற்றும் துணை அமர்வு நீதிமன்றங்கள் வழக்கை விசாரிக்க அமர்வு நீதிபதி என்ன செய்யலாம், அதை அப்படியே அடிஷ்னல் செஷன்ஸ் நீ பார்த்துக்கோ அல்லது அசிஸ்டண்ட்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு மாற்றி விடலாம். இனி 195 அரசு ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதித்த குற்றங்களுக்காக, பொது நிதிக்கு எதிரான குற்றங்களுக்காக மற்றும் ஆதாரமாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களுக்காக வழக்கு தொடர்ந்தார். இந்த ஒரு மூணு பிரிவை கொடுத்துருக்காங்க. 172 188 வரை தண்டிக்கப்படக்கூடிய குற்றம், அதில் தூண்டுதல் அல்லது அதை செய்ய முயற்சி பண்ணுதல், இது பொது ஊழியர் தொடர்பானது. அதை வேணுமானா சம்பந்தப்பட்ட அரசு ஊழியரின் அல்லது நிர்வாக ரீதியாக அவரது மேலதிகாரியாக இருக்கும் அரசு ஊழியரின் எழுத்துப்பூர்வ குற்ற முறையீடு வரணும். அது இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒருத்தனை வேலை செய்ய தடுக்காங்க அப்படின்னா அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீதிமன்றத்தில் என்னை வேலை செய்வதை தடுத்தார் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு 195(7). பொது ஊழியரை தடுத்தால் அப்படின்னா அந்த ஊழியர் சொல்லட்டும் அல்லது அவருக்கு அதி மேலதிகாரி ஒருத்தர் சொல்லணும். இனி 195(1)(a)(b) நீதிமன்றம் சம்பந்தப்பட்டது. நீதிமன்ற நீதி வழங்கலை தடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் சில பிரிவுகளை.
அந்த நீதிமன்றத்தால் அந்த நீதிமன்றத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் அல்லது அவருக்கு மேல்நிலை இருக்கும் அதிகாரியால் எழுத்துப்பூர்வமான குற்றம் கொடுத்தா மட்டும்தான் அதை எடுக்கலாம். என்ன பேசிக்க அரசாங்கத்தை வேலை செய்ய விடலையே அவர் சொல்லட்டும், இல்லாட்டா அவர் மேலே இருக்கவர் சொல்லட்டும், நீதி வழங்கலை தண்டிக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லட்டும் அல்லது அவருக்கு மேலே உள்ளவங்க சொல்லட்டுங்கிறத இதில் சொல்லுதோம். இதை வேணுமானால் அந்த குற்ற முறையீடை திரும்ப பெறலாம். அவருக்கு நிர்வாக ரீதியாக இருக்கும் மேலதிகாரி ஒருத்தர் குற்ற முறையீட்டை திரும்ப பெற உத்தரவிடலாம். அந்த உத்தரவின் நகலை நீதிமன்றத்துக்கு அனுப்பலாம். ஆனால் விசாரணை முடிவடைஞ்சிட்டு விசாரித்தாச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் குற்ற முறையீட்டை திரும்ப வாங்குதேன்னா முடியாது அப்படின்னு. இனி 195 சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் ஒரு சாட்சி அல்லது வேறு எந்த நபரும் தாக்கல் செய்யலாம்னு கொடுக்காங்க. என்ன சாட்சி சொல்லுது, என்ன பயங்காட்டினாங்கிறது ஒரு குற்றம் இந்தியன் பீனல் கோட் 195A. அதை அவர் சொல்லட்டும் இல்லாட்டா வேறு யாரும் சொல்லலாம். அரசுக்கு எதிரான குற்றம் மற்றும் குற்ற செய்ய சதி தொடர்பான வழக்குகள் அதில் என்னென்னா அரசாங்கம்தான் செய்யணும்னு வரும். அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் பின்வரும் குற்றங்களை புலன்கொள்ள வேண்டும். மதம் சம்பந்தமானது பிரிவு 153, அது ஒரு கொஞ்சம் பிரிவு போல சொல்லுவாங்க. இது அதே மாதிரி பின்னாலேயும் எந்தெந்த குற்றங்களை மாநில அரசு மத்திய அரசு அது அரசு தொடர்புடையதானா அவங்களுடைய பெர்மிஷன் வேணும். இனி நீதிபதி மற்றும் அரசு ஊழியர்கள் மீது வழக்கு. உத்தியோகபூர்வ கடமையாக இருக்க நீதிபதி அல்லது அரசு ஊழியராக இருந்தால் அது அவங்களுக்கு அரசு அனுமதி வேணும். மத்திய அரசுனா மத்திய அரசு, மாநில அரசுனா மாநில அரசு வேணும். லோக்பால் லோக் ஆயுக்து லோக்யுக்தா சட்டம்னு இந்த ஊழல் தடுப்பு சட்டங்கள் வந்தது, அந்த சட்டங்களாக இருந்தால் பெர்மிஷன் தேவையில்லை. அதே மாதிரி சில ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளை சொல்லுவாங்க, இந்த பெண்களை தண்டிக்கிறது இந்த மாதிரி சில பிரிவுகளை, ஆள் கடத்தல், பெண்களை கடத்தல், இந்த மாதிரி அர்ப்பணிப்பு இந்த மாதிரி உள்ள இதில் ஒரு அரசு ஊழியர் மாட்டிக்கிட்டாருன்னா அவனை அதுக்காக நீங்கள் பெருசாக வாங்கணும் இல்லை. அதே மாதிரி ஆயுதப்படை உறுப்பினருக்கு பெருமிஷம் இல்லாமல் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. மாநில படைகளின் உரிமைகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இதே மாதிரி ஒரு உரிமையை மாநில அரசு வெளியிடலாம். இந்த டிபார்ட்மெண்டெல்லாம் இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு. இதில் கவர்னர் ஆட்சி நடக்கும்போது ஆனால் அரசாங்கத்தை மாநில அரசாங்கமாக இருந்தால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய பெருமிஷம் தான். சில சமயம் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு மாநில அரசை கலைச்சிட்டு கவர்னர் கண்ட்ரோல் வச்சுருக்க காலத்தில் அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணுங்கிறத சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 352 போட்டிருக்கு. அதில் மூணு விதமான உண்டு. எமர்ஜென்சி 352 நீங்கள் சொல்லது எமர்ஜென்சி. மூணு விதமான எமர்ஜென்சி உண்டு. 352 சொல்லக்கூடியது நாடு ஃபுல்லாக அவசர நிலை பிரகடனப்படுத்துது. இது வந்து ஒரு ஸ்டேட்டில் மட்டும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறது 356. பிற வேறு ஃபைனான்சியல் எமர்ஜென்சி, எக்கனாமிக்கல் அஃபென்ஸ், அது எமர்ஜென்சி ஃபைனான்சியலாக மட்டும் உள்ளதுக்கு ஒன்று இருக்குது. இது 356 தான் ஸ்டேட்டுக்கு மட்டும், ஒரு ஸ்டேட்டை மட்டும் ஜனாதிபதி கவர்னர் ஆட்சின்னு சொல்லக்கூடிய கீழே வச்சுக்கிறது. இது உங்களுக்கு பெரிய யூஸ் இருக்காதான் இருக்கும். இனி அடுத்தது ஒரு வேளை இருக்கலாம். 198 திருமணத்திற்கு எதிராக குற்றங்களை யார் குற்றம் முறையீடு செய்யணும், எப்போது நீங்கள் குற்றத்தை புலன்கொள்வீர்கள் அப்படிங்கிற சொல்லணும். அதுக்காக 198(1) சொன்னாங்கன்னா ஒரு குற்றத்தை தீங்கிழைக்கப்பட்ட நபரின் குற்ற முறையீட்டின் பேரிலே புலன்கொள்ள வேண்டும். யார்
கஷ்டப்பட்டாங்களோ அவங்க தான் சொல்லணும் நீதிமன்றத்தில் வந்து. ஆனால் சில இடங்களில் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வேறு சிலரும் கொடுக்கலாம். 18 வயசுக்குள்ளன்னா மைனர், அவன் வந்து சொல்ல முடியாது. அதனால் நீதிமன்ற அனுமதியோடு ஒரு கார்டியன் வரலாம். ஒரு முட்டாளோ பித்து பிடித்தவரோ நோயோ பலவீனமானவர் முடியலை, அல்லது தீங்கிழைக்கப்பட்ட நபர் உள்ளூர் வழக்கப்படி வெளியே வரமாட்டார் அப்படின்னா அங்கேயும் இருக்கலாம் அப்படின்னு. வன்கொடுமை வருமாங்கயா இல்லை இதுதான் கற்பழிப்பு சம்மந்தமானது? அதை பற்றியே சொல்லலை, குற்றத்தை பற்றியே சொல்லலை. நம்ம அந்த ஆள் எப்படி ஆளுங்கிறது தான் சொல்லுதோம். அந்த பெண் எதுக்காக வேணாலும் இருக்கலாம், திருட்டு கூட இருக்கலாம். இல்லை, அத்தியாயம் 20 திருமணத்தின் தொடர்புடைய தண்டனைக்குரிய குற்றம், சாப்டர் 20 மட்டும் வருது. 493 498 வரைக்கும் அது மட்டும்தான் வரும். இந்திய தண்டனை சட்டம் அத்தியாயம் 20 கீழ் திருமணத்தின் தொடர்புடைய குற்றங்கள் வரும்போது அந்த தீங்கிழைக்கப்பட்டவர் மைனராகவோ முட்டாளாவோ பித்து பிடித்தவரோ பலவீனமோ இருந்தால் வேறு ஆள்க வரலாம், இல்லாமல் இருந்தால் குற்றம் யார் தீங்கிழைக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் கொடுக்கணும். அப்போ இந்த கற்பழிப்பு போன்ற வழக்குகளுக்கு இது சேரலை. இது ஒன்லி சாப்டர் 20. அதில் என்னெல்லாம் வருதுன்னா, அந்த அன்லாஃபுல் மேரேஜு, கணவன் இருக்கும்போது கல்யாணம் செய்தது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும் பிரிவு 493-498 வரைக்கும் இருக்குது. அப்படி உள்ள கேஸுக்கு வேறு யாராவது கொடுக்கலாம். இனி தீங்கிழைக்கப்பட்ட கணவர் மத்திய அரசின் ஒரு ஆயுதப்படையில் பணியாற்றுகிறார் என்றால் அவருக்கு நேரில் புகார் அளிக்க ஏதுவாக விடுப்பு பெற இயலவில்லை என்றால் அதற்கான மேலதிகாரியின் சான்றிதழோடு அவர் கணவரால் அந்த கணவரால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஒருவர் அவர் சார்பாக புகார் அளிக்கலாம். இப்போ தீங்கிழைக்கப்பட்டது கணவர் அப்படின்னா என்ன செய்ய, அவர் அங்கே வேலையில் இருக்கார் இராணுவத்தில், அவர் அங்கே இருக்கையில் மனைவி ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா தீங்கிழைக்கப்பட்ட கணவர் அவர் மேலதிகாரியின் சான்றிதழோடு ஒரு ஆளை அங்கீகரிக்கலாம். இது ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும், யார் சமன் கொடுக்கணும் அப்படிங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம். இரண்டாவது திருமணம் செய்த குற்றத்தில் மனைவிக்கு தீங்கிழைக்கப்பட்டது என்றால் கீழ்காணும் நபர்கள் குற்றமுறையீடு செய்தால் அவரது சார்பாக தந்தை, தாய், சகோதரர், சகோதரி, மகன், மகள், தந்தை அல்லது தாயின் சகோதரர் அல்லது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இரத்த சம்பந்தமான திருமணம் அல்லது தத்தெடுப்பு மூலம் அவருடைய தொடர்புடைய எந்த நபரும். கணவருக்கு தீங்கிழைக்கப்பட்டால் பெண்ணின் கணவரை தவிர வேந்து இல்லை, கணவருக்கு தீங்கிழைக்கப்பட்டது பிறர் மனை நயத்தல் அடல்ட்ரி அல்லது திருமணமான பெண்ணை குற்றவியல் நோக்கத்துடன் கவர்ந்து செல்லுதல், எடுத்து செல்லுதல், தடுத்து வைத்தல்னு பிரிவு 497-498. பெண்ணின் கணவரை தவிர யாருக்கும் தீங்கிழைக்கப்பட்டதாக கருதப்பட முடியாது. கணவர் இல்லாத நிலையில் அந்த நேரத்தில் அவர் சார்பாக பெண்ணை கவனித்த ஒருவர் நீதிமன்ற அனுமதியுடன் செய்யலாம். இதில் கணவன் தான் தீங்கிழைக்கப்பட்ட நபராக இருக்கார். ஒன்று அடல்ட்ரி, இன்னொன்று திருமணமான பெண்ணை கூட்டிகிட்டு போகிறது. இனி பாதுகாவலருக்கு அறிவிப்பு 3வது உட்பிரிவு. 18 வயதுக்கு உட்பட்ட நபர் அல்லது பித்து நிலை ஒருவருக்காக தகுதி வாய்ந்த அதிகாரியால் பாதுகாவலரால் நியமிக்கப்படாத அறிவிக்கப்படாத ஒருவரால் குற்றமுறையீடு செய்ய அனுமதிக்கப்படும் போது, ஒரு மைனர் இருக்காரு, அந்த மைனருக்காக வேற ஒருத்தர் வந்து ஐயா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுதார். அப்போ என்ன செய்யணும், நீதிமன்றம் அவரை அறிவிக்கலை கார்டியன்னு. ஆனால் நீதிமன்றம் ஒரு ஆளை பாதுகாவலர்னு அடிச்சிருக்கதா நீதிமன்றத்துக்கு தெரியுது. உதாரணம் சொல்லப்போனால் ஒரு 16 வயசு பிள்ளைய சார்பாக வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு, ஆனால் அங்கே ஏற்கனவே அங்கே அவங்களுக்கு நீதிமன்றம் வழியாக ஒரு கார்டியன் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவரும் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் நீதிமன்றத்துக்கு வரணும்.
அதுக்காக இந்த பிரிவு வச்சுருக்காங்க. அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் கார்டியன் இல்லை. இருந்தாலும் ஒரு மைனர் அந்த பிள்ளைக்கு எதிராக குற்றம் நடக்கிறது, அந்த பிள்ளைக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது, அப்போ அவர் என்ன செய்யலாம், தேர்ட் பார்ட்டி தான் அவர் வாராரு. நீதிமன்றம் ஏற்கனவே நீதிமன்ற வழியாக ஒரு கார்டியன் இருக்குன்னா அவரையும் கேட்டுக்கிட்டு, இவன் இப்படி சொல்லுதானே நீ என்ன சொல்லுத அப்படின்னு கேட்டுட்டு, அவர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு நியாயமான வாய்ப்பு அவருக்கு கொடுத்துட்டு அவர் சார்பில் என்ன சொல்லுது கேட்டுட்டு, இந்த புதுசாக வந்தவனா இல்லைப்பா நீயே கம்ப்ளைண்ட் கொடு உன் வழியாகவே நான் விசாரிக்கணும்னு சொல்லணும். கணவர் அங்கே இருக்காருன்னா அவருக்கு லீவு கிடைக்கலன்னா என்ன செய்யணும், வேற ஒரு ஆள் அதிகாரம் கொடுக்கணும். மேல ஒரு ஆள் அதிகாரம் கொடுக்காங்கன்னா அவர் லெட்டர் கொடுப்பார், மேலதிகாரி இவர் இங்கே சர்வீஸில் இருக்கார் வேலைக்கு லீவு கொடுக்க முடியாது அதனால் கொடுக்கான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கையெழுப்பு கொடுக்கணும். அதை உண்மை அப்படின்னு கருதிட்டு இவங்க கோர்ட்டில் அந்த வழக்கை எடுத்துக்கிடலாம். மனைவி மீதான வன்புணர்ச்சி குற்றம் அப்படின்னு ஒரு குற்றம் சொல்லுவோம் 376, அதில் சொல்லியிருக்கான் 15 வயசு கீழேனா மனைவி மீதான வன்புணர்ச்சி குற்றம் அப்படின்னு ஒரு நீதிமன்ற தீர்ப்பில், 18 வயசு கீழே உள்ள மைனர் மனைவியோடு உறவு கொண்டாலே அது வன்புணர்ச்சி அப்படின்னு வருதான். அது என்ன சொல்லுவாங்க, 1 வருஷத்துக்குள்ளே குற்ற முறையீடு செய்தால் நீதிமன்றம் எடுக்கக்கூடாது, 1 வருஷத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடணும். மைனர் பெண் மீது கற்பழிப்பு, மனைவி மீது கற்பழிப்பு, குற்றத்தை செய்ய குற்றத்தை முயற்சிக்கிறதும் எல்லாத்துக்கும் இதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இனி 198A சில பிரிவுகளை கொடுத்து எப்படி வளர்க்குவோம். நான் ஒரு பெண்ணை கணவர் அல்லது கணவின் உறவினர் கொடுமைக்கு உட்படுத்துவதன் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்தை கீழ்கண்ட நிலையில் புலன்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தனியாக ஒரு செக்ஷன். 498A என்னது, வன்கொடுமை எல்லா டௌரிடத்தா, வன்கொடுமை இல்லை சார், மனைவி கணவன் வீட்டாரெல்லாம் செஞ்சு போனோம் சார். கொடுமைப்படுத்தல், ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் உமன், ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் எ உமன் சப்ஜெக்டிங் ஹர் க்ரூயல்டி. மனைவியை கொடுமைப்படுத்தும் குற்றத்தின் கீழ் யார் தண்டிக்க, எப்படி குற்றத்தை புலன்கொள்ள முடியும் அப்படின்னு வரிசையாக சொல்லுதாங்கன்னா, காவல்துறை அறிக்கை அல்லது குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவருடைய தந்தை தாய் சகோதர சகோதரி அல்லது அல்லது நீதிமன்ற அனுமதியோட இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள். இனி குற்றத்தை புலன் சொல்லுதல், 376B கணவன் மனைவி பிரிந்திருக்கும் போது உடல் உறவு கொள்வது பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்தை நீதிமன்றம் குற்றத்தை உருவாக்கும் பொறுமைகளுக்கு முகமதிப்பில் திருப்தி கொண்டால் மட்டுமே கணவருக்கு எதிராக மனைவியால் தாக்கப்பட்ட குற்றத்தின் மேல் புலன் கொள்ளலாம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸு. கணவன் மனைவி பிரிந்திருக்க சொல்லி இருக்கும்போது அவன் என் மின்னுடன் உறவு கொண்டான்னு கம்ப்ளைண்ட், அதுதான் குற்றம் 376B. டூரிங் செப்பரேஷன், நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அவன் வந்து என்னோட உடல் உறவு கொண்டான் அப்படின்னு வைக்கோம். இதை ஒரு குற்றம்னு கொண்டு போகும்போது பிரிமா ஃபேசி பாருங்கள் ஃபேக்டை, இதை எப்படி நீதிமன்றத்தில் போய் எப்படி ப்ரூவ் பண்ணி எப்படி குற்றம்னு கொண்டு வர முடியும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த கேஸை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவதுக்காக ஒரு பிரிவு வச்சுருக்காங்க. குற்றத்தை உருவாக்கும் பொருண்மைகளின் முதன்மை முகமதிப்பில் ப்ரிமா ஃபேசி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஃபேக்ட்ஸ், அதில் திருப்தி கொண்டால் மட்டுமே கணவருக்கு எதிராக மனைவியால் தாக்கல் செய்யப்பட்ட முறையீட்டை எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் எல்லா மனைவியும் நான் அவனும் தனியாக இருந்தான் அன்றைக்கி ராத்திரி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி வந்தானா போனா நான் பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டம், அதனால் இதுக்கு ஒரு எல்லாருமே கணவனுக்கும் மனைவிக்கும் ரிலேஷன்ஷிப் மோசமாயிட்டுனா ஒரு கேஸை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, சூட்டு ஃபைல் பண்ணோம் இது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு எவிடன்ஸ் இருந்தால் பார்த்து
ப்ரிமா ஃபேசி பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு. இனி முக்கியமான செக்ஷன் 199 அவதூறு வழக்கு. இதை நம்ம அவதூறுன்னு அங்கே பார்க்கும்போதே குற்றத்தை பார்க்கையிலேயே நான் இதையும் கூட உங்களுக்கு சேர்த்து சொன்னேன். யார் கொடுக்கணும் அப்படிங்கிறது, இது பாதிக்கப்பட்ட நபர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம், அது உட்பிரிவு 1 சொல்லுது. அதே மாதிரி அந்த மைனர் முட்டாள் பலவீனம் அல்லது பெண்கள் வெளியே வரமாட்டாங்கன்னா வேற ஒரு ஆள் நீதிமன்றோட அனுமதியோடு கொடுங்கங்கிறத பிரிவு 1 சொல்லுவோம். இதில் தான் குஷ்பு எதிர் கன்னியம்மாளவங்க ஒரு கேஸில் அந்த அம்மா இப்போல்லாம் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிடணும், திருமணத்துக்கு முன்னால் எல்லோரும் உறவு கொள்ளுதாங்க நம்ம ஏற்றுக்கிடணும் ஒரு பொதுவாக சொன்னாங்க ஒரு கருத்தை, அவங்க கருத்தை அதில் 23 வழக்கு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, நீங்களெல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டவர்களா, பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த வழக்கில் சொல்ல முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு சொன்னாங்க. இங்கே ஹைகோர்ட்டில் சொல்லலை. அதான் இந்த பிரிவில் என்ன சொல்லுது, பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டுவீங்க, சட்ட ரீதியான உங்களுக்கு ஒரு தீங்கும் இழைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணாங்க. இனி ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட ஒரு குற்ற முறையீடு இல்லாமல் சில சமயங்களில் வாங்கலாம். குடியரசுத் தலைவர், துணைத்தலைவர், குடியரசுத் துணைத்தலைவர், பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, கவர்னரு அல்லது யூனியன் பிரதேசம் இப்படி, அல்லது ஒரு பொது ஊழியர் வரைக்கும் வந்துடுறாங்க. அரசாங்கத்தில் இருக்கவங்க, மந்திரி எல்லாரும் இருக்காங்க, அது போக ஒரு பொது ஊழியர் ஆகியோர் பதவியில் இருக்கும்போது பொதுப்பணியை செய்யும்போது அவருக்கு எதிரான குற்றம் சாட்டப்பட்டால் அரசு வழக்கறிஞரின் குற்ற முறையீட்டின் பேரில் அதை ஏற்றுக்கிடலாம். அங்கேயும் குற்ற முறையீடு அவங்க செய்யலை, ஆனால் அரசு வழக்கு அறிஞர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கார். இது அப்படி செய்யும்போது அவர் எல்லா ஃபேக்டெல்லாம் கொடுக்கணும், அவை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அறிவிப்பு வழங்குவதற்கு பொதுவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த மாநிலத்தின் அரசாங்கம் இவங்கெல்லாம் இருக்கும்போது மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவை. இது குற்றம் செய்யப்பட்டதாக இருந்து 6 கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். அவமரியாதை வழக்குகள் 6 செய்திருக்கணும் அரசு வழக்கறிஞர். 3 ஹைகோர்ட்ல கொடுக்கணும் சொன்னீங்க, 3 இந்த பிரசர் ஐபிசில சொல்றப்பங்க, 3 ஹைகோர்ட்ல போய் கொடுக்கணும், இந்த பிரசரம் எல்லாம் கொடுக்குறாங்களா ஐயா? அது வேற, நீங்க அதை இதையும் ஒண்ணாக்காதீங்க. அது இதுல என்னதுங்க, அது அவதூறுல வந்தது, ஆபாச புத்தகம் வந்ததா? தனக்கு எதிரான அது ஃபர்ஃபீச்சர் ஆஃப் புக்ஸ், தேச துரோக வழக்குகள் அந்த மாதிரில வரும். 95 அப்ளிகேஷன் டு செட் அசைட் டெக்ளரேஷன் ஆஃப் ஃபர்ஃபீச்சர், 95 பவர் டு டெக்ளர் பப்ளிகேஷன் ஃபர்ஃபீட்டட், சிஆர்பிசியில் 96 இருக்குது. அது என்னன்னா, அப்பியர்ஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டெயின் எனி மேட்டர் பப்ளிகேஷன் ஆஃப் விச் இஸ் பனிஷபிள் அண்டர் 124, 153A, 153B, 292, 293 அண்ட் 295. இது போல் தேச துரோகம் அந்த மாதிரி முக்கியமான விஷயம் அல்லது மதம் சார்ந்த பொது அமைதி குலைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்குள்ள செக்ஷனை தான் அங்கே வச்சுருக்காங்க. அந்த செக்ஷனில் அந்த புத்தகங்கள் வந்தால் அதை ஃபர்ஃபீச்சர்னு சொல்லி எல்லா புத்தகமே பை நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டை அந்த புத்தகங்களை அவன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே தான் அதில் நம்ம ஹைகோர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அங்கே தான் பார்க்கும், 2 அப்படின்னு. அதுக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு தனிப்பட்டவர்களுடைய அவதூறு. அது தேசம் சம்பந்தப்பட்டது, மதம் சம்பந்தப்பட்டது அல்லது பொது அமைதி சம்பந்தப்பட்டது, இது தனிப்பட்ட நபருக்கு பாதிப்பு. அப்போ நம்ம பார்த்துருக்கோம், தனிப்பட்டவங்களாக இருந்தால் தனிப்பட்டவன் இருக்கணும், அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஒரு வழக்கறிஞர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், வழக்கறிஞர் என்ன செய்யணும்னா அப்படி ஒரு விஷயம் நடந்து 6 கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது ஒரு இவர் இருக்கார், அவர் அரசாங்க அதிகாரியாக இருக்கார், அதனால்
கவர்மெண்ட்லேருந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு மட்டும் கட்டாயம் இல்லை, அவராகவும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு. உட்பிரிவு ஆறில் பிரிவு ஒன்றில் சொல்லுதது குற்றம் யாருக்கு எதிராக இழைக்கப்பட்டதோ, யாருக்கு எதிராக அவதூறு உள்ளதோ அவங்க பிரிவு ஒன்றில் சொல்லுது அவன்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மைனர் இந்த மாதிரி முடியாதவங்க இருந்தால் அவங்க சார்பை யாராவது கொடுக்கலாம், பிரிவு ஒன்றில் சொல்லுவோம். பிரிவு ரெண்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு முக்கியமான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க சார்பில் அரசாங்க அனுமதியோட அரசாங்க வக்கீல் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருப்பார். பிரிவு ஆறில் சொல்லுது அவர் அரசாங்க வக்கீல் கம்ப்ளைண்ட் கொடுக்காருங்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட உரிமை போகலை, அவங்களும் வேணுமானால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு முதலமைச்சரை பற்றி மோசமாக பேசுனாங்கன்னா அரசாங்க வக்கீல் தான் கொடுக்கணும்னு இல்லை, தனிப்பட்ட முறையில் கூட அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிரிவு ஆறில் சொல்லுவாங்க. இது உத்தியோகபூர்வமான விஷயமாக இருக்கணும் அப்படின்னு. அதுலேயும் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அரசாங்க வக்கீல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா அவர் சார்ஜ் கவுண்டில் ஏற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லுவாங்க. அந்த என் ராம் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸு 2020 தான் தீர்ப்பு வந்தது. ஒரு அரசு ஊழியர் தனது உத்தியோகபூர்வ கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செயல்படும் போது மட்டுமே விலக்களிக்கிறது. பிரிவு 199 உட்பிரிவு 2 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் அவதூறு புகாரை புலன் கொள்வதற்கு முன்பு ஒரு நடுவர் விசாரணையிலிருந்து குற்றவியல் அரசு வழக்கறிஞருக்கு விலக்கு இல்லை, அவரும் கூண்டில் ஏற்றி தான் கேட்கணும். ஒரு பொது செயல்பாட்டாளரின் தனிப்பட்ட தன்மையில் ஏதேனும் விமர்சனங்கள் அவதூறுகள் செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தால் அது அவரது அரசின் உத்தியோகபூர்வ செயல்பாட்டை நிறைவேற்றுவதில் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் அரசு உத்தரவின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞரால் புகார் செய்ய முடியாது. MK Stalin எதிர் நகர் பொது வழக்கறிஞர் சிட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். MK Stalin வெர்சஸ் சிட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2020 வந்த தீர்ப்பு இதுதான். குற்றத்தை புலன்கொள்ளுதல் பற்றி சொல்லுவோம். புலன்கொள்ளுது ஒரு குற்றம் செய்யப்பட்டதுன்னு மட்டும் பார்க்காங்க. இனி நடுவருக்கு குற்ற முறையீடு கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட்டு 200 203 வரைக்கும் ஒரு 3 செக்ஷன் தான். இப்போ நம்ம குற்ற முறையீடு கிடைச்சது அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு, குற்ற முறையீட்டாளர் மற்றும் சாட்சியை விசாரித்தல் அப்படிங்கிறத 200 நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு வருது. குற்ற முறையீட்டில் கூட்டப்படும் ஒரு குற்றத்தை புலன்கொள் செய்த நடுவர் குற்ற முறையீட்டாளர் மற்றும் சாட்சிகள் இருந்தால் அவர்களுக்கும் சத்தியப்பிரமாணம் செய்த பின் விசாரித்து விசாரணையின் சாராம்சத்தை எழுதி குற்ற முறையீட்டாளர் சாட்சிகள் மற்றும் நடுவரும் கையெழுத்திட வேண்டும். இதை அவங்கள விசாரிக்கணும், வேணுமானால் விசாரிக்கலாங்கதா 200 சொல்லுவாங்க. அடுத்தது 201, வழக்கின் குற்றத்தை புலன்கொள்ள நடுவருக்கு தகுதி இல்லை என்றால் சரியான நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக அதை அப்படியே மாற்றி கொடுத்துடலாம். கொலை குற்றம் வந்திருக்குது சின்ன கோர்ட்டுனா பெரிய கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி கொடுக்கலாங்கிறத 201. இன்னொன்று, நீதிமுறை கட்டளை வெளியீட்டை ஒத்திவைத்தல் போஸ்ட்மார்ட்டம் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ், சமன் அனுப்பணுமா வாரண்ட் அனுப்பணுமா அப்படிங்கிற. ஒரு நடுவர் குற்ற முறையீட்டை பெற்ற பின் அதை அவர் புலன்கொள்ள தகுதி பெற்றிருந்தால் அல்லது அவருக்கு அந்த வழக்கு வழங்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஆதாரம் உள்ளதா இருக்கதா பார்க்கறதுக்கு வேணுமானால் அந்த ப்ராசஸிங் எல்லாம் நிறுத்தி வைக்கலாம், சமன் அனுப்ப வேண்டாம், புகாரின் அடிப்படையில் அவரே விசாரிக்கலாம் அல்லது காவல்துறை அதிகாரியின் பொருத்தமும் நினைக்கும் வேறு நபரால் புலன் விசாரணை நடத்த கட்டளையிடலாம். கம்ப்ளைண்ட் கொண்டாந்து தந்திருக்காங்க, அது வேணுமானால் நேராக ஸ்டேஷனுக்கு அனுப்பி நீங்கள் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அவரோட ஏரியாவுக்கு வெளியே இருந்தால்
கோர்ட்டை விட்டு வெளியே இருந்தாங்கன்னா ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்திய பின் தான் அதுக்கு ஒரு சமன் அனுப்ப முடியும் அப்படின்னு. அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரிக்கக்கூடிய குற்றம் இருந்தாலும் விசாரணைக்கு கட்டளையிடக்கூடாது, அதை நேராக அமர்வு நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியதுன்னு. ஐயா, அந்த போஸ்கோ மட்டும் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலான்றாங்கய்யா, அது எப்படிங்க? அது பாசிபிள் தான். போஸ்கோ ஆக்ட் வருதுலங்கய்யா. சரி, அதுக்கு மட்டும் நீங்க சொல்ற மாதிரி மேஜிஸ்ட்ரேட் சொன்னா எந்த ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற மாதிரியாங்க? அது பெண்கள் இதுக்கு சார்ந்ததுனால. ஒரு காவல் அதிகாரியை தவிர வேறு நகர் புலன் விசாரணை செய்தால் அப்படின்னு 202(3)ல் சொல்லுவாங்க. அவருக்கு காவல் அதிகாரிக்குள்ள அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. குற்ற முறையீட்டை தள்ளுபடி செய்தல், கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்க, விசாரித்து பார்த்தாச்சு, சாட்சியத்தை பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லைன்னா குற்ற முறையீட்டை வெளியே தள்ளிடுறது அப்படின்னு. இனி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் நீதித்துறை நடுவருக்கு முன், இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா சார்? சார், இந்த 202(2)ல எதனால சார் கோர்ஸ் பண்ணிக்கிறாரு? 202(2)ல எதனால அவர் போஸ்ட்போன் பண்றாப்ல? வழக்கை தொடர்வதற்கு போதுமான ஆதாரம் உள்ளதா என்று தீர்மானிக்கும் நோக்கத்திற்காக அவரே விசாரிக்கலாம், அல்லது காவல்துறை அதிகாரியால் பொருத்தமாக கருதும் வேறு நபரால் விசாரிக்கலாம். கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தம் இல்லை. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நேரடியாக நீதிபதிகிட்ட போய் மேஜிஸ்ட்ரேட்டை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அவர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தோடனையும் அவர் கூட்டிகிட்டு வந்த சாட்சியங்களையும் விசாரிக்கார். போதுமான சாட்சியங்கள் இருந்து அவர் மற்றவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு சம்மன் அனுப்புவார். குற்றத்தை புலன்கொள்ள தேவையான விஷயம் இருக்குன்னா, இல்லாமல் இருந்தால் என்ன செய்யணும், அவர் வேணுமானா ஸ்டேஷனுக்கு அனுப்பி இதை விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரிவில் சமன் அனுப்புவதை ஒத்தி வைக்கார். சார், ஒரு சின்ன ரெண்டு டவுட் சார். சொல்லுங்கள். சார், இப்போ நம்ம போலீஸ்ட்டு போய் டைரெக்டாக வந்து இப்போ வந்து என்னென்னா புகார் வேற முறையீடுன்றது கிடையாது சார். அப்படி இல்லை, புகாருங்கிறது அந்த காலத்து வார்த்தை, இப்போ குற்ற முறையீடு அப்படின்னு தமிழ்படுத்தி கொண்டு வரோம், அவ்வளோதான். கம்ப்ளைண்ட். சரிங்க சார். இப்போ சார் நம்ம டைரக்டா ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வந்து செக்ஷன் சிஆர்பிசி 154(1)ல சொல்லியிருப்போம் சார். சரி, அது மாதிரி இப்போ நம்ம நேராக வந்து மேஜிஸ்ட்ரேட் போய் கொடுக்கறது வந்து 190 இல்லை 200 சார்? இல்லை, அது 156 என்ன வருமா? 156 இருக்கா பாருங்க. 190 அது வந்து போலீஸ் போலீஸ் புகார் எடுத்துக்கிட மாட்டாங்க, எஸ்பி எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப மேஜிஸ்ட்ரேட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த நீங்க அதான் 56 ஆங்க. ஆஸ் 3 154 இல்ல சார், 154 நீங்க எடுக்கீங்க. 154(3)ல இல்லைன்னா எஸ்பிட்ட கொடுக்கணும். 156ல எனி மேஜிஸ்ட்ரேட் எம்போர்ட் அண்டர் செக்ஷன் மே ஆர்டர் சச் இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் அபவ் மென்ஷன்டு. அவங்க போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 190(1)ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது 156(3)ல. இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது சார். இதையா 156 சப்செக்ஷன் 3 வந்து, ஆமாம், இன்வெஸ்டிகேஷன் வந்து நேராக போய், அப்ப நேரா போய் மாஜிஸ்ட்ரேட்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு 190 அப்படிதான சார்? 190 கொடுக்கவர் 156(3)ல அதிகாரம் கொடுத்திருக்காங்க, உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றார். ஆமா சார், நான் இருந்தா டைரக்டா சூப்பர்வைசர் மட்டும் தான் பண்ணலாம். ஆ, சூப்பர்வைசர் மட்டும் பண்ணலாம், இன்வெஸ்டிகேஷன் இவர தான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. அதுதான் இப்போ இங்கேயும் வாங்கலன்னா நேரடியாக போய் அங்கே போய் கொடுக்காங்கன்னு சொன்னால் அங்கேருந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்குன்னு. அதான் சார், எனக்கு டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்குறது செக்ஷன் கேட்குறேன் சார். 190 வரும் இல்லை 200 இல்லை சார்? 196 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸு, அதில் மேஜிஸ்ட்ரேட்டு ஃபஸ்ட் கிளாஸு அப்பான் ரிசீவிங் கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்
நம்பர் ஒன். அதில் உங்களுக்கு 200 என்ன சந்தேகம் வந்தது? புலன்கொள்ளுதல் 200 விசாரிக்கார் அவர். அவர் என்ன செய்தாரு அதுல, என்ன ப்ரொசீஜருங்கிறத அங்க சொல்லுவாங்க. A magistrate taking cognizance of offence on complaint shall examine on oath the complaint witnesses எல்லாரும். இது சொல்லக்கூடியது ப்ரொசீஜரை சொல்லுதான். கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் விசாரிங்க, அவனுக்கு எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுங்க. சில சமயம் வேணுமானா அந்த பார்ட்டிக்கு எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸை நிறுத்தி வச்சுட்டு கீழ் கோர்ட் இங்கே ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் விசாரிக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத அங்கே 202 பார்ப்போம். ஐயா, ஒரு புகார் ரெண்டு பேர் கொடுக்குறாங்கன்னு வையா, ஃபஸ்ட்டு அசால்ட் பண்ணவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வாங்களா, இல்லை காயப்பட்டவங்களை புகார் அவங்களுக்கு பாதிப்பை வச்சு எடுப்பாங்களாங்க? ரெண்டையும் தான் எடுக்கணும். ரெண்டே எடுத்தா எப்படிங்க நீதி கிடைக்கும்? ஒருத்தர் அடிக்க போயிட்டே அவன் காயம் வந்திருக்கியா? அது ரெண்டாவது. என்ன பண்ண? அது ரெண்டாவது. ரெண்டையும் ஒன்றாயும் கட்ட வேண்டியதான். அவன் பேசுறதுனாலதான் அடிச்சான்ற வார்த்தைக்காண்டி அவன் எடுத்துக்கிடுவாங்களா இல்ல இவன் எடுத்துக்கிடுவாங்களா? ஐயா, பாதிப்பு யாருக்கோ அந்த அவங்க கூட கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ரெண்டு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்னா விசாரிக்க வேண்டியதுதான். ரெண்டு பேரும் அடிச்சிருப்பான், ரெண்டு பேருக்கும் காயம்பட்டிருக்கும் இல்லையா? அதுல வந்து யாருக்கு வந்து காயம் வந்து அதிகமா இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட் தான் சார் நம்ம விக்டிமா அவங்க தான் எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் வந்து அடி வாங்கிட்டாரு ஆனால் நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாருன்னா, இன்னொருத்தர் வந்து அடி கம்மியாக வாங்கினாலும் அவர் போய் ஹாஸ்பிட்டல வந்து உள்காயம் அட்மிட் பண்ணிட்டாருன்னா அவர் தான் விக்டிம். இவர் எதிராயிடுவார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார். இதுவும் நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லுதான். கிராஸ் கம்ப்ளைண்ட் அதாவது நீங்க ஒரு ஆள் அவர் வந்து நான் தற்காப்புக்காக அடிச்சேன்னு சொன்னா அவருக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? அது கோர்ட் தானே இல்லை. அவர் வந்து வேணும்னே அந்த சிஆர்பிசி சிபிசி தடவை படிச்சிருந்தவர் வேணும்னே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, அதனால் அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா? உங்களுக்கு இது அதே நேரத்தில் இல்லை பைவான் சார், இது நிறைய இது மாதிரி தீர்ப்புகள் இருக்குது. இது ஒன்று ரெண்டில் ரெகுலராக நடக்கக்கூடியது. நிறைய சில நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லுதான். இன்றைக்கி பேசணுன்னா இது நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு இது சில தீர்ப்புகளை சொன்னால் உங்களுக்கு புரியும். நாளைக்கு பார்ப்போம். எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். இனி உங்களுக்கு 202 நீதிமுறை கட்டளை வெளியீடு இதெல்லாம் வேணும். கேள்வி வருமா அதில் ப்ரொசீடிங்ஸ்? ஆமாம் சார், இதில் வரும் சார். சரி, ஆமாம் சார். ஏன்னா 207 கேட்காங்களா? சரி, 207. சரி, அடுத்த தொடங்க போகலாம், ஒன்றும் இல்லை. இனி இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ்ங்கிறது 204. ஒரு ஆள் வழக்கு வந்துட்டு நமக்கு தொடர் வந்திருக்கு, வழக்கு தொடர போதுமான ஆதாரம் இருப்பதாக புலன்கொள்ளும் நடுவர் கருதினால், ஒரு அழைப்பானை வழக்கு என்றால் குற்றம் சாட்டப்பட்டவரின் வருகைக்காக அழைப்பானை அனுப்ப வேண்டும். பிடியானை வழக்கு என்றால் அவர் பிடியானை அனுப்பலாம், வேணுமானால் ஒரு அழைப்பானை அனுப்பலாம். அழைப்பானை அனுப்பி அந்த நேரத்துக்கு அவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். அழைப்பானை அனுப்பி அவர் இந்த தேதிக்கு எனக்கு முன்னால் அடுத்த தேதி இது வான்னு சொல்லணும். அல்லது அவருக்கு அதிகாரம் இல்லைன்னா இந்த வழக்கை வேற ஒரு செஷன்ஸுக்கு கோர்ட்டுக்கு அனுப்புதான், நீ அந்த தேதிக்கு அங்கே போ அப்படின்னு அவர் சொல்லுதார். இது எப்போ கொடுக்கணுன்னா அரசு தரப்பு சாட்சிகளின் பட்டியல் தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே அழைப்பானை கொடுக்கணும்.
இப்படி அழைப்பானை கொடுக்கும்போது அதன் கூட குற்ற முறையிட்டு நகல் இணைக்கப்பட வேண்டும். அது செலுத்த வேண்டிய கட்டணங்கள்லாம் செலுத்தணும்னு இருக்கு. அழைப்பானைக்கு பதிலாக பிடியானையை அனுப்பலாம். அதாவது ஒரு இவனுக்கு அழைப்பானை அனுப்பினா வரமாட்டான், ஊரை விட்டு போகிறாங்க நேரங்களில் வேணுமானா நீங்கள் பிடியானை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். 205 குற்றம் சாட்டப்பட்டவரின் நேரடி வருகையை தவிர்க்க அதிகாரம். தகுந்த காரணம் இருந்தால் அழைப்பானை அனுப்பும் போதே நீ வர வேண்டாப்பா இதுதான் குற்றம், வேணுமானா ஒரு வழக்கறிஞர் வழியாக அனுப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்காங்க 205. 206 டைம் கொடுக்குறாங்க, டைம் கொடுக்குறாங்களாங்க, அதுக்கு டைம் கொடுக்குறாங்களாங்க 24 hours கொண்டு வரணும்னு. எதில் இப்போ சொன்ன 202 202 இப்போ அழைப்பானைக்கு டைம் கொடுப்பாங்களா இல்லை 24 hours? 202 சொல்லலையே நம்ம. இப்போ நம்ம பார்க்குது 204 நீதிமுறை கட்டளைன்னு இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் அழைப்பானை அல்லது பிடியானை 204 அதில் என்ன சொல்லுதான் அடுத்தது இந்த தேதி என்னைக்கு வாய்தா போட்டிருக்கோமோ அன்னைக்கு தேதிக்கு நீ வா அப்படின்னு அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்கும். அவ்வளோதான், அது எந்த தேதியோ அந்த தேதிக்கு, அந்த தேதிக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பிடியானை வாரண்ட்டு, அல்லது அதுக்கு முன்னால் பிடிச்சிட்டிங்களா அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் முன்னால் கொண்ட கோர்ட்டு முன்னால் நிறுத்திட்டு அவர் இல்லை நீ பெயில் வாங்கிட்டு போ அப்படின்னு அவனை கொடுக்கலாம். ஏற்கனவே அது விசாரணை கைதியாக இருக்கிறவரை தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ விசாரணை கைதி ஏன் இருக்கிறவர் இப்போ தான் போய் தானங்க, இப்போ தான் அஃபிஷியலாக விசாரணை தொடங்க போகுது. இதுக்கு முன்னால் ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், அப்படி உள்ள ஆட்களுக்காக தான் இதை சொல்லுதோம். நீ நீதிமன்றத்துக்கு வான்னு அழைப்பானை சமன் அனுப்புதோம், அல்லது பிடிச்சிட்டு வான்னு பிடியானை அனுப்புதோம். அழைப்பானைக்கு மாற்றாக அழைப்பானை கூடுதலாக கைது செய்வதற்கு பிடியானை வேணுமானா பிறப்பிக்கலாம். அவனுக்கு அனுப்பும்போது குற்றம் மேலே இந்த குற்றம் இருக்குது வா அப்படிங்கிற குற்றச்சாட்டு நகலை அனுப்புதோம். ஏற்கனவே இது ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க, இப்போ சொல்கிறீங்களே என்ன வித்தியாசம்? அது டாம் டாம் அடித்து கூப்பிடுவாங்க பரசுரம் இது அதோட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா? நீங்கள் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, ஆனால் என்ன செய்தீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுதீங்க. அதில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு மனுஷனை நீங்கள் எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு வரலாங்கிறதுக்கு வரிசையாக ப்ரொசீஜர் கொடுக்காங்க. ஒருவரை அழைப்பானை அனுப்பி நீங்கள் கொண்டு வரலாம், ஒருவனை பிடியானை அனுப்பி கொண்டு வரலாம், அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். அவன் வரலையா டாம் டாம் அடித்து சொல்லுதோம், அதுவும் வரலையா சொத்துக்களை பிடிக்க போகிறோங்கிறது அது ஒரு ப்ரொசீஜர். எந்த வகையில் ஒருவரை நீதிமன்றவராக கட்டாயப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்கோம், குற்றம் வந்த பிறகு அவர் என்ன செய்ய போகிறார், அவர் ஒரு அழைப்பானை அனுப்ப வேண்டும் அப்படின்னு படிக்கும். இப்போ புரியுதா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? சரியா, அங்கே படித்தது ப்ரொசீஜர், இங்கே செய்யப்படுது ஒரு கோர்ட்டுக்கு வழக்கு வந்தால் என்ன செய்யணும், அழைப்பானை அனுப்பி அண்ணன் வர சொல்லணும், சாட்சி எங்களை அழைப்பானை அனுப்பி வர சொல்லணும், விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு போகிறோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை படிக்கும். அங்கே உள்ளது ஒரு ஆளை எப்படி தேட, ஒரு ஆளை கைது பண்ணது எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. எஃப்ஐஆருக்கு பின்னால் எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பின்னால் உள்ளது பூரா புலன் விசாரணை போலீஸ் ஸ்டேஷன். இப்போ 190 பின்னால் வர்றது பூரா நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வந்திருக்கும். சொல்லுங்க, புரிஞ்சிட்டா? ஓகேங்க. ஆ அது ப்ரொசீஜர், இது ரியல் ஃபேக்ட்டுக்கு வர்றது. இங்கே அழைப்பானை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுதும், எப்படி அனுப்பணும் எப்படிங்கிறத
நீங்கள் அந்த செக்ஷனில் போய் அதுபடி அனுப்பணும் அப்படிங்கிறது. ஒருவருக்கு அழைப்பானே எப்படி அனுப்ப வேண்டும்னு சொன்னது அங்கே. இங்கே என்ன சொல்லுதோ, அவன் வந்திருக்கான்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு அழைப்பானை அனுப்ப வேண்டும், நீதிமன்றம் வர சொல்ல வேண்டும், பிடி ஆணை வேணுமானால் பிடி ஆணை பிறப்பிக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்லுவோம். இனி குற்றம் சாட்டப்பட்டவன் நேரம் வேண்டாம் நீ வா, இல்லாட்டும் உன் வக்கீல் வரலான்னு சொல்லணும். 205 206 சின்ன சின்ன குற்றங்களை என்ன செய்யங்கத ஒரு சின்ன ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க. பெட்டி அஃபென்ஸ், அப்படி ஒரு பெட்டி அஃபென்ஸாக இருந்தால் அதை சுருக்கமாக விசாரித்து அனுப்பிடலான்னு சம்மரி ட்ரையல்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா 260 261 ரெண்டு முறை சுருக்கு முறை விசாரணை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு எழுதலாம், அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சமன், நீ நேரில் வா இந்த தேதியில் அல்லது வழக்கறிஞர் வரணும், அதில் நீ குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டால் என்ன செய்யணும், நீ வர வேண்டாம், இதுதான் ஃபைனு, எழுத்துப்பூர்வமாக குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டு இதில் சொல்லியிருக்க பணத்தை நீ நடுவருக்கு அனுப்பிடு, அது நீ நேரடியாக அனுப்பலாம் அல்லது வழக்கறிஞர் மூலமாக வழக்கறிஞரை அனுப்பி குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டு நீ பணத்தை அனுப்பலாம். ஆனால் இதில் அபராதம் விதிக்கக்கூடியது 1000 மேலே இல்லாமல் இருக்கணும். இது எந்த வகையில் பெட்டி அஃபென்ஸ்னு சொல்லுதோன்னா, 1000 மிகாமல் அபராதம் விதிக்கக்கூடிய குற்றங்கள். ஆனால் இதில் மோட்டார் வாகன சட்டம் இதுக்குள்ளே சேர்க்கலாம். குற்றவாளி இல்லாத நிலையில் குற்றவாளியின் ஒப்புதன் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை தண்டிப்பதற்கு அனுமதிக்கும் சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்கள். இதில் வேணுமானால் சிறப்பு அதிகாரம் வழியாக சில விஷயங்களை நீதிமன்றம் இதில் சேர்த்துக்கிடலாம். இனி 207, காவல்துறை அறிக்கை மற்றும் பிற ஆவணங்களின் நகல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கல். காவல்துறை அறிக்கையின் பேரில் வழக்கு தொடங்கப்பட்டிருந்தால் நடுவர் தாமதமின்றி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இலவசமாக பின்வர விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். காவல்துறை அறிக்கை எஃப்ஐஆர் அல்லது அதுக்கு பின்னால் 161(3) கீழ் காவல்துறையினரால் சாட்சிகளை விசாரித்தல் வழி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள், அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சில விஷயத்தை அங்கே கொடுக்க வேண்டாம் அவங்களுக்குன்னு சொல்லியிருந்தால் அதை விட்டுட்டு கொடுக்கணும். ஒப்புதல்கள் வாக்குமூலம் வாங்கியிருந்தால் அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அறிக்கைகள், விசாரணை முடிந்தவுடன் நடுவருக்கு அனுப்பப்பட்ட வேறு ஏதேனும் ஆவணங்கள் இருந்தால் அதெல்லாம் இருக்கணும். காவல்துறை அதிகாரி சிலதை கொடுக்க வேண்டாம் நினச்சா அதை மட்டும் மாற்றி வச்சுருக்கணும். சில ஆவணங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் நீதிமன்ற வழியாக நீயாவா இல்லாட்ட வழக்கறிஞர் வந்து நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஒரு கால் ரெக்கார்டு, டெலிஃபோன் கால் ரெக்கார்டு நீங்கள் டாக்குமெண்ட்டோடு சேர்த்து வைக்கிங்க, ரொம்ப பெருசாக இருக்குது அது காப்பி கொடுக்க முடியாதுன்னா இங்கே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். 208, அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய பிற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அறிக்கைகள் கொடுத்தல். இதில் என்னன்னா, காவல்துறை அறிக்கையின் மீதமல்லாத வேறு விதமாக தொடங்கப்பட்ட வழக்கில் பிரிவு 204 கீழ் ப்ராசஸ் கொடுக்கும்போது அந்த வழக்கு செஷன்ஸுக்கு தான் போக வேண்டியது நினச்சார்னா இந்த நகலெல்லாம் கொடுக்கணும். அவர் கொடுத்துட்டு நீ செஷன்ஸுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கணும். செஷன்ஸுக்கு போக வேண்டியதாக இருந்தால் கூட இவர் இந்த நகலை கொடுக்காரு. 209, அமர்வு நீதிமன்றம் மட்டுமே விசாரிக்கக்கூடிய வழக்கை அமர்வு நீதிமன்றம் அனுப்புதல். இது ஆரம்ப நிலையில் பார்த்துட்டு இந்த சின்ன விஷயங்கள் அவனை வர சொல்லுது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பேப்பர்லாம் கொடுக்குது, கொடுத்துட்டு நீ அதை அமர்வு நீதிமன்றத்துக்கு போ அப்படின்னு அனுப்பி வச்சுருந்தாங்க. இது கமிட்மெண்ட் ஆஃப் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கை அனுப்பி வைத்தல், அவர் தகுதிக்குள்ளதை அவர் தான் விசாரிக்கணும் அப்படிங்க வழக்குகள் இருக்கும்போது அதை அமர்வு நீதிபதிக்கு அனுப்பி வைக்காங்க. வேணுமானால் அவனை பெயிலில் விடலாம், அது என்ன சட்டத்தில் என்ன சொல்லுவாங்களோ அது மாதிரி பெயிலில் விடலாம், இல்லாட்டா அதை அப்படியே இருக்கட்டும் அவர் செஷன்ஸ் ஜட்ஜி பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லலாம்.
காவல்துறையில் புலன் விசாரணை இருக்கும் அதே குற்றத்திற்காக குற்ற முறையீடு வழக்கு. நீங்கள் ஒரு விசாரணை பண்ணுவீங்க, அதே வழக்கில் இன்னொருத்த கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன? குற்ற முறையீட்டின் பேரில் தொடங்கப்பட்ட வழக்கின் விசாரணை வழக்கு விசாரணை நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். புலன் விசாரணை நடத்தும் காவல்துறை அதிகாரியிடம் இது குறித்து அறிக்கை கோர வேண்டும். அதே குற்றம் தொடர்பாக காவல்துறையின் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் போது நடுவருக்கு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போது இந்த கம்ப்ளைண்ட் விசாரணையை நிறுத்திட்டு அந்த புலன் விசாரணையை நடத்தும் அதிகாரிகிட்ட இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீ என்ன சொல்லுதான்னு ரிப்போர்ட் வாங்கணும். ஐயா, அந்த எஃப்ஐஆர் காப்பி தானே ஆர்டிஐயில் வாங்கலாமாங்க? ஐயா, எஃப்ஐஆர் காப்பி தான் தனியாக வரலாமா? யாருக்கு கொடுக்கலாம்னா 207 கொடுத்துடலாம் சார். அதான் சொல்கிறாங்க பாருங்க, 207 அது வந்து முன்னால் கொடுக்காமல் இருந்தாங்க. அந்த அர்னேஷ்குமார் ஏதோ ஒரு கேஸில் சொன்ன பிறகு எல்லாம் சட்டத்திலே வந்துட்டு எஃப்ஐஆர் கொடுக்கணும்னு. அது ஏழு நகல் இருக்கும், அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது எது இல்லைங்க இருக்குங்க, ஏழு காப்பி எல்லாம் கிடையாது, ஏழு காப்பி எல்லாம் கிடையாது. என்ன எத்தனை அக்யூஸ் இருந்தால் அத்தனை அக்யூஸ்டுக்கும் நீங்கள் எல்லா காப்பியும் கொடுக்கணும். ஏழு அக்யூஸ் இருந்தால் ஏழு பேருக்கும் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நகல் கொடுக்கணும்ல, குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு ஏழு எடுத்துக்கலாம் சார். ஆன்லைனில் இந்த ஆக்சிடென்ட் கேஸ்னா அப்லோட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒரு வக்கீல், அவன் நேராக வந்து பார்த்து ஆக்சிடென்ட்னா அவனுக்கு இன்சூரன்ஸுக்கெல்லாம் தேவைப்படும், அவன் கொஞ்சம் அவசரத்தில் நிற்பான், அப்போ தான் எஃப்ஐஆரை ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு அப்லோட் பண்ணுவாங்களாம் சார். குற்றஞ்சாட்டப்பட்டவர் அப்படி ஒரு வழக்கு இருக்குன்னா அங்கே ஒரு வழக்கு நடக்க இங்கே ஒன்று இருக்குன்னு வைங்க, அதில் அதை நிறுத்திட்டு இதை நிறுத்திட்டு அவர்கிட்டருந்து ரிப்போர்ட் வாங்கணும். குற்ற முறையீட்டிலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் காவல்துறை அறிக்கையிலும் குற்றஞ்சாட்டப்பட்டார், ஒரே ஆளை ரெண்டுலேயுமே கம்ப்ளைண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா, ரெண்டுலேயுமே ஒரே அக்யூஸ்டாக இருந்தான். காவல்துறை அறிக்கையின் பேரில் புகார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராகவும் ஒரு குற்றத்தை நடுவர் புலன்கொள் செய்திருந்தால் ரெண்டு வழக்குகளையும் காவல்துறை அறிக்கையில் நிறுவப்பட்ட வழக்கு போல விசாரணை செய்ய வேண்டும். குற்ற முறையீட்டு வழக்கை தொடர காவல்துறை அறிக்கையில் குற்றத்துடன் தொடர்பு படுத்தப்படவில்லை என்றால், காவல்துறை அறிக்கையில் எந்த ஒரு குற்றத்தையும் நடுவர் புலன்கொள்ளவில்லை என்றால் நிறுத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் தொடரப்பட்ட விசாரணை தொடர வேண்டும். அங்கே ஒரு குற்றம் இங்கே ஒரு குற்றம்னு ரெண்டு விசாரணை நடக்கு. மேஜிஸ்ட்ரேட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இவருக்கு தெரிய வருதுன்னா அவர்கிட்டருந்து அறிக்கை வாங்கணும். ரெண்டும் ஒரே இது அப்படின்னு சொன்னால் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க? ரெண்டும் வேறு வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு நீதிமன்ற ப்ரொசீஜர் வேறு, அல்லது போலீஸ் விசாரணைக்கு நீதிமன்ற ப்ரொசீஜர் வேறு. இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னா ரெண்டு வழக்கையும் ஒன்றாக்கிட்டு காவல்துறை அறிக்கையின் பேரில் தொடரக்கூடிய வழக்குக்கு ப்ரொசீஜரை பார்க்கணும். காவல்துறை வழக்கில் கொடுத்த ரிப்போர்ட்டை புலன்கொள்ளவில்லை, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு குற்றத்தை புலன்கொள் செய்தார் என்றால் அதுக்கு அந்த ப்ரொசீஜர் படி அதை நடத்தணும்.